அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நான் என்ன பேச போறேன்னு தெரியல, ஆனால் நிறைய பேசிட்டாங்க எல்லாருமே. அதனால நான் ஒரு பேச்சு ஏமாற்றமாக இருந்தாலும் கூட நீங்கள் பொறுத்து கொள்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் தொடங்குறேன். தொல்காப்பியர் மரபியலில் இப்படி முதல் நூறுப்பாவை தொடங்குறார், மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின், மாற்ற முடியாத சிறப்பை உடையது எதுவோ அதுக்கு தான் மரபுன்னு பேர். இதை இந்த தமிழ் நிலத்தில் மிக ஆழமாக புரிந்து கொண்ட ஒரே ஒருவர்னு கூட அயோத்திதாசரை சொல்லிவிடலாம். இதை நாம் சொல்ற போது ரொம்ப நுட்பமாக இதை புரிந்து கொண்டவர் அவர் என்பதுதான் அதனுடைய தனிச்சிறப்பு. மாறாதது என்று எதுவும் இல்லை, அதுதான் பௌத்தம். புத்தர் உலகத்துக்கு வழங்கிய மாபெரும் கொடை என்பது அதுதான். பிறப்பதும் இல்லை ஆன்மா, இறப்பதும் இல்லை, அது நோயுறுவதில்லை, அது எப்போதும் இருக்கிறது என்று சனாதனம் பேசிய போது, மாறாதது என்று எதுவுமே இல்லை என்று அதை தர்க்கபூர்வமாக மறுத்து நிறுவியதில்தான் பௌத்தத்தினுடைய அந்த தனிச்சிறப்பே அடங்கியிருக்கிறது. இப்போ இந்த இரண்டு எல்லைகளையும் ஒரே வீச்சில் இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக அயோத்திதாசர் வரலாற்றில் உருப்பெறுகிறார். அவருக்கு முன்பும் பின்பும் அப்படி ஒன்று இல்லை என்கிற ஒரு அம்சமாக அவர் உருப்பெறுகிறார். அயோத்திதாசருடைய எல்லா கருத்துகளையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவனோ அல்லது அவற்றை உச்சி மேல் வைத்து பாராட்டுகிறவனோ இல்லை, அது விஷயமே கிடையாது. ஒன்றை பற்றி ஒருவர் பேசுகிற போது அதை எவ்வளவு உண்மையாக அவர் பேசுகிறார், அவருடைய ஆழ்மனதிலிருந்து பேசுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியம். அதனால்தான் அயோத்திதாசரை பற்றிய ஒரு பொதுவான அளவுகோல் அல்லது வரையறை என்பது தமிழ் சமூகத்திலே எப்படி இருக்கிறது என்றால், இஸ் எ ரீகன்ஸ்ட்ரக்டர், அவர் மறு உருவாக்கம் செய்கிறவர், புனர் நிர்மாணம் செய்கிறவர் என்று அயோத்திதாசர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் அயோத்திதாசர் அப்படி அந்த வரையறைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர். அவரிடத்தில் நீங்கள் போய் கேட்டீர்கள் என்று சொன்னால், நான் உண்மை பேசுகிறேன், நான் மறுநிர்மாணம் செய்கிறவன் இல்லை, நான் அதை கண்டறிந்திருக்கிறேன், அதுதான் உண்மை என்று நினைக்கிறேன் என்று பேசுகிறார். இன்னும் ஒரு படி நாம் அப்படி சொல்வதற்கு ஒரு இது சரியாக இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு பல பேர் நம்மளை திட்டினாலும் சரி, அயோத்திதாசரை தவிர வேறு யாருமே அவர் உண்மை சொல்கிறார் என்று நம்பி அயோத்திதாசரை பாராட்டி கொண்டிருப்பதில்லை. ஜெயபாலன் உட்பட எல்லோருமே என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் மறு உருவாக்கம் செய்கிறார், புனர் நிர்மாணம் செய்கிறார் என்றுதான் சொல்லுகிறார். நாம் பெருமாள் முருகன் கூட நான் வழக்கமா கிண்டலா சொல்லுவேன், அயோத்திதாசர் இன்னசென்ட், ஆனா ஸ்டாலின் ராஜாங்க இன்டெலிஜென்ட். ஏன்னா அவர் பல இடங்கள்ல, இப்ப நம்ம ஒரு வகையான தரவுகள் மட்டும் இல்லை, இப்ப கூட ஸ்டாலின் கிட்ட, ஏன்னா இதோ இந்திரன் சார் ஏதாவது சண்டைக்கு வந்துருவாரு, அதுக்காக ஸ்டாலின் கிட்ட செக் பண்ணிட்டு தான் வரேன். அயோத்திதாசர் ஒரு புலால் மறுப்பாளர். ரெண்டாவது, அயோத்திதாசர் ஒரு இடத்துல எழுதுறார், அவருடைய எழுத்துல ஆரம்பத்துல வந்து தகனம் செய்கிற வழக்கம் மட்டும்தான் இருந்தது, அவருடைய எழுத்துல அவர் எழுதுறார். அதே போல அவரு இப்போ இந்த மெய் என்கிற ஒரு இதை வந்து அவர் ஒத்துக்கொள்ளாம மெய் என்று எழுதுகிறார் அப்படின்னு பலர் சொல்றாங்க. ஆனா அவருக்கு வந்து என்ன ஒரு இது இருக்குன்னு சொன்னா, மெய்யின் தான் முதல்ல இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். அந்த தர்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் மாற்றுகிறார் என்று நம்ம சொல்லக்கூடாது. அது ஒரு இடத்துல இருமைன்னு திருக்குறள்ல ஒரு இடம் வருது, அதுக்கு நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அதுக்கு இரு மெய்ன்னு அவர் எழுதுகிறார், இரண்டு மெய் என்று அவர் எழுதுகிறார். நீங்க அதை வந்து இரண்டு கருத்துகள் என்று நீங்க வந்து புரிந்து கொள்கிற ஒரு போக்கு இருக்கு. இன்னைக்கு கூட பெருமாள் முருகன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அயோத்திதாசருடைய ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு கட்டுரை. அது ஸ்டாலின் சொல்ற மாதிரி அவர்கிட்ட பேசுறவங்க சொல்றார், நீங்க வந்து ஏதாவது சுருதி டிவி எல்லாம் வருது, கொஞ்சம் அப்படியே விமர்சனமும் கலந்து பேசணும், ஒரே அடியா பொழுந்து விட்டுறாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி அதுக்கு பெருமாள் முருகன் கட்டுறதுக்கு அதை வச்சே வந்து பேசிடலாம்,
இப்போ இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, பெருமாள் முருகன் பேசினாலே அது மறுபடியும் அவரை ஹிட் பண்ணிடும், சரிங்களா? நம்ம எதையாவது ஒண்ண பேச அது ஒரு 10 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் பேசி மறுபடியும் அவருடைய புகழுக்கு மறுபடியும் வழி சேர்க்கும். அப்படிதான் ஆகுது, அப்படிதான் ஆகுது. அது அதுதான் இப்போ, அதாவது வசையில் புகழ்னு தமிழ்ல ஒரு சொல்லு இருக்கு. பழி சொல்ல முடியாத ஒரு புகழ், பழியில தொடங்கி இப்ப பழி சொல்ல முடியாத புகழா வந்து போயிடுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் பெருமாள் முருகனுக்கு வரவேற்பு தான் இப்போ இனிமே. அப்போ அவர் வந்து இன்னைக்கு இந்த அயோத்திதாசர் பிறந்த நாளைக்கு ஒரு கட்டுரை அதே மாதிரிதான் எழுதுறார். இந்த பொது மனநிலை எப்படி இருக்கிறதோ அதோடு உடன்பட்டு பெருமாள் முருகன் எழுதுகிறார். அதாவது தமிழ்ல உரை எழுதுகிறவர்களுக்கு அல்லது பதிப்பாசிரியர்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க வந்து மூல நூலை அவங்க நிறைய விளக்கம் சொல்லுவாங்க, விமர்சனங்கள் வைப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனா மூல நூலையோ மூல நூல் ஆசிரியனையோ அவங்க ஒரு சொல்ல மாற்றுவதற்கோ மற்றதற்கோ தங்களுக்கு உரிமை இல்லை என்று நினைப்பார்கள். இதை நாம வந்து ஒரு பதிப்பு நெறி அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அதை பேசுறோம். அதை ஒரு பெருமை மிகுந்த ஒரு பதிப்பு நெறியாக நாம வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ அயோத்திதாசர், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன்னா, அவர் திரிக்குறள் அப்படின்னு எழுதிட்டாரு. அது எவ்வளவு பெரிய இது அப்படின்னு சொன்னா, அதாவது அவரை ஆதரித்து பேசுகிறவர் கூட, உதாரணமா ஜெயபாலன் போல ஒரு தமிழாசிரியர்கள் கூட என்ன இருந்தாலும் திரிக்குறள்னு எழுதலாமா அப்படின்னு ஒருத்த பக்கம் மனசுல வந்து துணுக்குறுகிறார்கள். ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன், திருவள்ளுவர் தான் திருக்குறள்னு பேர் வச்சாருங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்கள்ட்ட உண்டா? 133 அதிகாரத்துக்கும் திருவள்ளுவர் இந்த பேரை தான் வச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. அப்ப எப்படி இது திருக்குறள்? ஒரு பரிமேலகர் சொன்னாரு, மணக்குடவர் சொன்னாரு, இவர் சொன்னார், அப்படி சொல்ல 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 அது இந்த சமூகத்துல நிலை பெற்று இருக்கிறது. ஒரு வகையில ரொம்ப ஆழமா யோசிச்சா உண்மைங்கிறதே அது என்னங்கிறதே நமக்கு புரியல. அதாவது திரும்பி 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 சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதுக்கு பேரு உண்மை, அவ்வளவுதான். வேற வகையா எப்படி அதை சொல்லுவது? இப்போ இந்த மாதிரியான ஒரு நுட்பமான இடத்துல போய் அயோத்திதாசர் நிற்கிறார். இப்போ கேள்வி என்ன, சாதியாக பிரிக்கப்பட்டிருக்கு, மதமா பிரிக்கப்பட்டிருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த வேறுபாடுகளை எல்லாம் ஒழிப்பதற்கு என்ன வழி, ஒரு சுதந்திரமான வெளி எங்கு சாத்தியம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனித மனம், அது வந்து பௌத்தத்துல போய் நிற்கிறது. இப்போ ரெண்டு பிரச்சனை இதுல வருது. இப்போ நான் இப்படி கூட சொல்றேன், அது எப்படின்னு தெரியல, இந்திரன் சார்ட்ட போய் மீட்டிங் முடிஞ்சோன்னு டிஸ்கஸ் பண்றேன். இப்போ ஆதிசங்கரருக்கு ஷண்மத ஸ்தாபகர்னு பேர். சௌரம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம் இந்த ஆறையும் இணைத்து தொகுக்கிறார் ஒரு 6-8 நூற்றாண்டுல. இப்ப பிரிட்டிஷ்காரர்கள் வருகிற போது அல்லது இந்திய அரசியல் சாசன சட்டத்துல அது வேகம் பெறுகிற போது, யார் வந்து கிறிஸ்தவர் இல்லையோ, யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் வேறு ஒன் பௌத்தர் இல்லையோ, அவர் வந்து இந்து. அப்படிதான் நீங்க அடையாளப்படுத்தப்படுகிற அந்த பிரிட்டிஷ் காலனிய சிந்தனை முறைக்கு கூட ஒரு வேர் ஆதிசங்கரத்தினுடைய அந்த ஷண்மத இணைப்புல இருக்கு. இப்ப நான் அயோத்திதாசரை எப்படி பாக்குறேன்னா, இந்த பழங்குடியம், அப்புறம் வந்து லோகாயதவாதம், அப்புறம் வந்து சாங்கியம், சைவம், வைணவம், அப்படியா? இந்த ஐந்தும் சைவம் வைணவம்னு நான் சொல்றது இதுல பொருந்துதா? ஒரு கேள்வி கேட்டுதாங்க சொல்லணும், நீங்க தானே கேள்வி கேட்க சொல்றீங்க. அப்புறம் ஒரு பூர்வகுடியினுடைய இயம், ஒரு உலகாயுதம், சாங்கியம், இப்படி சொல்லுக. சமணம், பௌத்தம், அங்க சைவம் வைணவம் இல்லை, சமணம், பௌத்தம், இந்த ஐந்து நெறிகளையும் தொகுத்து கொண்டவர் தான் அயோத்திதாசர். நான் சொல்றேன், வேறு இரண்டு வகையாக பிரிந்திருக்கிற ஒரு பொருண்மைக்குள்ள அயோத்திதாசர் தொழிற்படுகிற முறை இதுதான். ஆதிசங்கரர் எப்படி தொழிற்படுவதற்கு, அப்படி தொழிற்படுவதற்கு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கிறதோ, அப்படி அயோத்திதாசர் தொழிற்படுவதற்கு அவரை காட்டிலும் ஒரு பெரிய நியாயம் இவரிடத்துல இருக்கிறது என்பதுதான் ஒரு ஒரு கருத்தாக வருகிறது. இப்போ
பெருமாள் முருகன் அந்த கட்டுரையும் தொட்டுடுவோம். அவர் என்ன சொல்றாரு, நிறைய சொற்களை அயோத்திதாசர் மாற்றுகிறார். அந்த மாதிரி தமிழ் மரபுல வேற யாருமே செய்ததில்லை. திருக்குறளை விமர்சிக்கிறவர்கள் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அப்படி செய்ததில்லை. அவர் அதை மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மாற்றத்தை ஒருவர் ஒரு பெரிய மரபுல வந்து ஏன் செய்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டுமே தவிர, அது வந்து அப்படி செய்யக்கூடாது என்கிற ஒரு கோணத்தில் இருந்து அந்த விமர்சனம் அவர் மீது வைக்கப்படலாமா, அப்படி வைக்கப்படுவது நியாயமா என்பதுதான் வரலாற்றில் இந்த இடத்துல நாம நின்று கொண்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பலரும் பல வகையான கருத்துக்களை சமூகத்துக்குள்ள தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிற போது, அவர் ஒரு நீங்க அந்த அயோத்திதாசர் சிந்தனைகளை வந்து எடுத்து புரட்டி பார்த்தா பேசாத பொருள் இல்லை. அப்புறம் அதுல ஒரு சுயமான சிந்தனை என்கிற தளம் இருக்கிறது. நீங்க வந்து அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இல்லாத ஒரு இடம் கூட அயோத்திதாசருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயமே இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். 20 வருடம் அம்பேத்கர் தன்னுடைய மனதுக்குள்ள மாபெரும் போராட்டங்களை எல்லாம் நடத்திவிட்டு பிறகுதான் பௌத்தத்தை வந்து தழுவுகிற அந்த முடிவுக்கு வந்து சேருகிறார். அயோத்திதாசர் அவருடைய 50வது வயதை எட்டுகிற போது அந்த முடிவுக்கு மிக தெளிவாக உறுதியாக வந்து விடுகிறார். 1845 1914 வரை அந்த ஒரு 69 வயது அந்த பருவத்துல, ஒரு 45 வயது அந்த பருவத்துல அவர் ஒரு உறுதியான முடிவை பௌத்தம் என்கிற அந்த முடிவுக்கு வந்து விடுகிறார். இந்த முடிவுக்கு வரலாற்றினுடைய அந்த காலகட்டத்தில் 1890களை ஒட்டிய காலகட்டத்தில் எவ்வளவு பேர் துணிச்சலா வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மாபெரும் வரலாற்று கேள்வி. அதனாலதான் முதல்ல போய் நின்னவர், ஒரு இடத்துல முதல்ல போய் நின்னவர் என்பதற்கான அந்த பெருமை இருக்கிறது அல்லவா, அது வரலாற்றுல அயோத்திதாசரிடமிருந்து யாருமே பறித்து கொள்ள முடியாத ஒரு பெருமை என்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிற. அதே போல இந்த ஸ்டாலின் வந்து சில கருத்துக்கள், அவர் வந்து அவருக்கு வந்து அவரை போடக்கூடாதுன்னு வேற சொல்றார். ஸ்டாலின் வந்து அயோத்திதாசர் பற்றி இந்த வாசிப்பை வேறு ஒரு இடத்திற்கு திருப்பி விட்டு விட்டார். ஸ்டாலினுடைய அந்த இடம் என்பது அதுதான், ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய இடம் அதுதான். மேடம் வந்து ராஜகோதமன் உங்களெல்லாம் கூட ஒப்பிட்டு சொன்னாங்க, அவர்களையெல்லாம் தாண்டி கூட ஸ்டாலின் ஒரு இடத்தை அடைகிறார் என்பது அந்த இடம்தான். அயோத்திதாசர் பற்றிய வாசிப்பை அதற்கு முன்பு, அவர் எழுத வருவதற்கு முன்பு இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்தை நோக்கி ஸ்டாலின் திருப்பி விடுகிறார். அது எப்படி திருப்பி விடுகிறார்னா, மிக அறிவுபூர்வமான தர்க்கத்தோடு அயோத்திதாசரை கொண்டு வந்து அவர் நிறுவுகிறார். அதற்கு தர்க்கத்திற்கு எதிரானவராக கருதப்படுகிற அயோத்திதாசரை நாம் நம்புகிற நமது தர்க்க சட்டகங்களுக்கு உட்பட்டு அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பது அவருடைய ஒரு மிக முக்கியமான இடம். இதுல நான் நிறைய இந்த குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. இப்போ கண்ணாடி போடணும், பார்க்கலாம். இப்போ ஸ்டாலினோட ஒரு கூற்றம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது தலைகீழானது போன்று தெரியலாம், இந்த அயோத்திதாசருடைய இந்த முறையியல், ஆனால் இதுவே உண்மை. மனிதகுல வரலாற்றில் மாற்றங்கள் வரிசை கிரமமாக ஓர் ஒழுங்கில் நடந்திருக்க முடியும் என்று நம்புவதால் சங்க அவையே இடைக்கால அவையை பாதித்திருக்க முடியும் என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம். உண்மையில் இந்த கால வரிசை கிரமம்தான் நமக்கு பல விதங்களில் தடையாக இருக்கிறது. இந்த கால வரிசை கிரமம்தான் நமக்கு பல இடங்களில் தடையாக இருக்கிறது. பல விஷயங்களை வெவ்வேறு சாத்தியங்களோடு யோசித்து பார்ப்பதை ஏற்கனவே நிலைப்படுத்தப்பட்ட இந்த காலகட்ட வரிசை கட்டுப்படுத்துகிறது. உண்மையில் காலகட்ட வரிசைகளை கலைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இப்ப என்னன்னா, ஸ்டாலினுடைய எதிரிகளையும் இதே வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதான் அந்த இடத்துக்காக தான் நான் இதை வந்து குறிப்பிடுறேன். இந்த காலகட்ட வரிசை கட்டுப்படுத்துகிறது. உண்மையில் காலகட்ட வரிசைகளை கலைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் அவர் ஒரு ஒரு நியாயத்தை உடனே டக்குன்னு ஒரு இதை போட்டுக்கிறார், சமாதானத்தை. இதன் பொருள், கால வரிசையில் அர்த்தமே இல்லை என்பது இல்லை, அதன் இறுக்கத்தை பரிசீலிக்கவும் வாய்ப்பு இருக்க வேண்டும் எனலாம் என்று ஒரு சப்ஜுடிஸா ஒரு இதையும் வந்து அவர் போட்டுக்கிறார். இப்போ இந்த கால வரிசை கிரமம், அது வந்து கீதா மேடம் கூட சொன்னாங்க, ஒரு தொன்மையை வந்து யார் சொந்தம் கொண்டாடுவது
என்பதுல அது இருக்கிறது. இப்போ பழங்க பௌத்தம் முன்பா வைதீகம் முன்பா அப்படின்னு சொன்னா, ரெண்டு தரப்புலையும் ரெண்டு வகையான கட்டுமானங்கள் திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அது எல்லாத்திலையும் தொல்லியல் இருந்து எல்லா வகை ஆய்வுகள்ல இருந்தும் இந்த கருத்துகளுக்கான வேர்களை திரும்ப திரும்ப படைத்து கொண்டே இருப்பதை வந்து பார்க்கிறோம். இப்போ அதனாலதான் வேறொரு நிலைமையை எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த தொன்மை வந்து எவ்வளவு முக்கியம் என்கிற ஒரு நிலைமையும் நாம வந்து எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனா அயோத்திதாசர் இந்த தொல்காப்பியர் சொல்லுகிற அந்த விஷயத்துல ரொம்ப ஆழமாக காலூன்றி நிற்கிறவர். இந்த மரபு வந்து மாற்ற முடியாதது என்று அவர் நம்புகிறார். ஒரு வகையில மாறாதது என்று எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற போது, இன்னொரு வகையில மாற்ற முடியாதது மரபு என்றும் அவர் நம்புகிறார். அது எப்படி அப்படின்னு சொன்னா, மகாயான பௌத்தத்துல நாகார்ஜுனர் பேசியது போன்ற ஒரு நிலைமைதான் அது. ஆன்மா இல்லை என்று பௌத்தம் சொல்லுகிறது. ஆனா உலகாயுதவாதியுடன் ஒரு வாதத்திற்கு செல்லுகிற போது நாகார்ஜுனர் என்ன சொல்கிறார்னா, ஆன்மா உண்டுன்னு சொல்றார். எதுக்காக அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கம் மகாயான பௌத்தத்துல வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த உயிர் வாழ்க்கையை தவிர வேறு எதுவுமே இல்லை. சாப்பிட்றது, தூங்குறது, மகிழ்ச்சியாக இருப்பது, முடிந்து போவது. ஒரு நாள் நம்முடைய ஆயுள் தீர்ந்து போனால் முடிந்து போய் போய்விடுவது. எபிக்யூரஸ் போல அதை ஒரு வாழ்க்கை முறையாகவும் ஒரு தத்துவமாகவும் ஒரு தரப்பு முன்னிறுத்துகிற போது, அவர்களோடு வாதிடுகிற போது, இது மாதிரி இல்லை, இதுக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது, அது வேட்கை தூறுகிற வரையிலும் தன்னுடைய வாழ்நாளை அது மாற்றிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற போது, ஆன்மா உண்டு என்று லோகாயுதவாதிகளுடன் நாகார்ஜுனர் வாதிடுகிறார். அதே நேரத்தில் வைதிகவாதிகள் வருகிற போது, இது நெருப்பினால் எரிக்க முடியாது, மழையினால் குளிர முடியாது, இது சாகாது, இது பிறக்காதது என்றெல்லாம் சொல்லுகிற போது, அப்படி ஒரு பொருளே இல்லை உலகத்துல, ஒரு இல்பொருளை இவ்வளவு தூரம் பேசாதே என்று அந்த இடத்துல ஆன்மா இல்லை என்று மறுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கும் அவர் செல்லுகிறார். அயோத்திதாசர் இந்த நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு அவற்றை இணைக்கிற, இன்னும் சொல்ல போனால் கீதா மேடம் வந்து அவங்க பேச்சில் சொல்லிட்டது போல, ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வை, ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பார்வையை அயோத்திதாசர் தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் பல இடங்கள்ல உருவாக்குகிறார். அப்புறம் எல்லாத்தையும் அவர் திரிக்கிறவர் அப்படியெல்லாம் இல்லை. அதாவது இப்போ ஒரு கேள்வி பதில் வருது எனக்கு, அந்த கண்ணு புரியாதனால இல்லைன்னா நான் பலராமன் வச்சு கூட படிக்க வச்சிருவேன். இப்போ தமிழன் இதழில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு மனிதன் செத்து போனா, அவனுக்கு வந்து தென்னை மட்டை கட்டுறாங்க, அவனுக்கு வந்து பாட இது பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த இதுக்கு மேலே ஒரு கோழி குஞ்சை வந்து கட்டி விடுறாங்க, அப்புறம் வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு வந்த உடனே அல்லது புதைச்சிட்டு வந்த உடனே அவனுக்கு வந்து தலையை வந்து மழிக்கிறாங்க அல்லது குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சடங்குகள் இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ இந்த பௌத்தம் இந்த பார்வை இதெல்லாம் விட்டுட்டு கூட அயோத்திதாசர் எழுத்துக்களிலிருந்து நம்முடைய தமிழ் நாட்டில் அல்லது தமிழ் சமூகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சடங்குகளுக்கான விளக்கத்தை சொல்லுகிற ஒரு ஆந்த்ரோபயாலஜிஸ்டாக கூட நம்ம வந்து அயோத்திதாசரை அடையாளப்படுத்த முடியும். அவ்வளவு விளக்கங்களை அவர் சொல்றார். இப்போ அதில் அவர் மற்ற விஷயத்துக்கெல்லாம், தென்னமட்டை இது பண்ணுறதுலேருந்து பாட கட்டுறதுலேருந்து யார் சுடுகாட்டுக்கு போகணுங்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் பௌத்தம் சார்ந்த விளக்கங்களை தருகிறார். ஆனால் அந்த கோழி குஞ்சு கட்டுறது இருக்குல்ல, அதுக்கும் அவர் எளிமையாக சொல்லிடலாம். கோழி குஞ்சு கட்டுறதுக்கு ஸ்டாலின் சொல்லிடுவார், ஆனால் அயோத்திதாசர் சொல்ல மாட்டார். கோழி குஞ்சை கட்டுற அந்த விஷயத்துக்கு அயோத்திதாசர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மூட நம்பிக்கை, சனிப்பணம் தனியா போகாதுன்னு இவனுங்க பேசுறானுங்க, அதுக்காக அந்த செத்து போன இதுலயே கோழி குஞ்சு ஒன்றையும் சாகடிச்சு அது மேல வந்து கட்டிட்டா அந்த கோழி குஞ்சும் சேர்ந்து போச்சு, இனிமே நமக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, இது உளவியல் சார்ந்த ஒன்றாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுறார். இப்போ திரிக்கிறவர்னா இந்த இந்த இடத்த விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது. திரிக்கிறதுக்கு இந்த இடத்த விட ஒரு வாய்ப்பு கிடைக்காது. கோழி வந்து நம்முடைய பிராணி, நம்ம வந்து கோழி கழுதை பன்றிகள் இருக்கிற இடத்துல தான் நம்முடைய மக்கள் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நினைவு சின்னமாக ஒரு தொன்மை எச்சமாக கோழி குஞ்சை கட்டுறாங்கன்னு சொல்றது என்ன
மிக எளிதான ஒரு விளக்கம் தானே. ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டாருங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம். அவரு தன்னுடைய, அதாவது அதுக்கான சான்றுகள், சான்றுகள்னா எழுதி வைக்கப்பட்ட சான்றுகள் இல்லை, அவர் மக்களுடைய ஒழுகலாறுகள்ல போய் அந்த சான்றுகளை வந்து பாக்குற. ஓ, திருவிக்க வந்து இப்படி எழுதுவார யாராவது, அதாவது வந்து நான் முடவனாகி இருந்திருப்பேன், என்னுடைய முடவனாவதிலிருந்து என்னை தடுத்து நிறுத்தியவர் இந்த பண்டிதர் தான் என்று எழுதுறார். ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு வைத்தியர் ஒரு பிழையான மருந்தை கொடுத்து என்னை முடவனாக்கி விட்டார், இவர் வந்து திரும்ப ஒன்ன கொடுத்து மாற்றுகிறார், அதை மாற்றுவதற்கு ஒரு காலமும் அவர் எடுத்துக்கொள்கிறார். ஒரு வருட காலத்திற்கு, ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த மருந்து நீங்க சாப்பிடாதீங்க, முதல்ல இந்த தைலத்தை தேய்ங்க, இட் வில் டேக் டைம் என்று சொல்லி ஒரு வருடத்திற்கு பிறகுதான் அந்த புதிய மருந்தை அவர் கொடுக்கிறார் என்று எழுதுகிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு அம்சம் அயோத்திதாசரிடத்திலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் அவர் மீது நமக்கு ஒரு பெரிய வியப்பாக வருகிறது. அப்புறம் இந்த பெண் இந்த விஷயங்கள் சொன்னாங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, உலகத்துல எந்த சிந்தனையாளன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த 2000-3000 வருட இந்த உலக வரலாற்றுல இருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க கருத்தியல்களை ஏற்றுக்கொள்ளாத, முழுமையாக அதிலிருந்து விடுதலை பெற்று விட்ட ஒரே ஒரு சிந்தனையாளன் உலகத்துல காட்டுங்க, அது மார்க்ஸா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், ஏதோ ஒன்றை அவரவர் எழுத்துகளிலிருந்து கண்டுபிடித்த முடியும் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது. அதுல அதை ஒன்றும் நம்ம மறைக்க வேண்டியதில்லை, பண்டிதருக்கு ஒரு பழமையான வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு இருக்கிறது, அந்த பிடிப்பினுடைய தடயங்கள் அவருடைய எழுத்துக்கள்ல வெளிப்பட்டுத்தான் இருக்கின்றன. இப்போ 2 உதாரணம் நான் சொல்றேன். நீங்க உண்டி சுருங்குதல் பெண்டி இருக்கு அழகு, இதுக்கு பண்டிதர் எழுதுற விளக்கத்தை பாருங்க. பரிமேலழகர் எழுதுவதற்கும் நச்சினார்க்கினியர் எழுதுவதற்கும் இல்ல வேற ஒரு பாரம்பரிய உரையாசிரியர் எழுதுவதற்கும் பண்டிதர் எழுதுற விளக்கத்துக்கும் ஒரு மாற்றத்தை கூட நீங்க பார்க்க முடியாது. இது பண்டிதர் எழுதியது தானான்னு நானும் 10 வாட்டி படிச்சு படிச்சு பார்த்துட்டேன், ஒரு சொல்லு கூட அவர் ஒரு எதிர்மரபு சிந்தனையாளர் என்பதை இந்த விளக்கத்துல காட்டாது. ஆனா தையல் சொல் கேளு, அதுக்கு பண்டிதர் எழுதுற விளக்கத்தை படிச்சு பாருங்க. தமிழ் மரபுல ஒருத்தர் கூட அப்படி அதுக்கு விளக்கம் சொன்னதில்லை. தையல் என்பத பெண்ணுன்னு சொல்லி பெண் சொல் கேளையல் அப்படின்னு சொல்வது, அதுக்கு ஒரு சமாதானம் கட்டுவது, இப்படிதான் வந்து விளக்கங்கள் இருக்கின்றன, எத்தனையோ உரைகள் இருக்கின்றன. ஆனா பண்டிதர் சொல்றாரு, தைக்கிற சொல் கடுமையான சொற்கள், அந்த கடுமையான சொற்களை காதால் கேட்காதே என்று எழுதுகிறார் தையல் என்பதற்கு. இப்போ இதை இந்த மொழியினுடைய மரபு, ஆழமான மரபை அறிந்த ஒருவர் தான் எழுத முடியும். இப்ப விஷயம் என்னன்னா, அவருக்கு அவ்வளவு விஷயம் தெரியுங்கிறதுல இருந்துதான் அந்த கருத்து வருகிறதே தவிர, இட்டுக்கட்டையோ திரித்தோ பாசாங்கு செய்தோ இப்படி ஒரு விளக்கத்தை நீங்கள் கொண்டு வந்து விட முடியாது. தையல்னு ஒரு சொல்ல கேட்டவுடனே ஒருத்தருக்கு வந்து பெண் நினைவுக்கு வருகிறது, இன்னொருவருக்கு வந்து தைக்கிற அந்த ஊசியினுடைய கடுமை வந்து நினைவுக்கு வருகிறது. அப்போ எது மூலமாக இருந்திருக்கும்? இப்ப தையல் என்பத பெண்ணை குறிப்பதற்கான ஒரு பெருவழக்கு சொல்லாக எங்காவது நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? இந்த இடத்தை தவிர, இலக்கியத்தில் வருகிற இந்த தையல் சொல் கேளேன் என்கிற இந்த இடத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு புகழ்பெற்ற பாடல்ல தையல் என்கிற சொல்ல நீங்க பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க. அப்போ தையல் என்கிற அந்த சொல்லுக்கு அவருடைய ஒரு உணர்வு தளத்திலிருந்து ஒரு பொருள் கிடைக்கிறது, அதை அவர் எழுதுகிறார். அதனாலதான் நான் சொல்றேன், உண்டி சுருங்குதல் பெண்டிருக்க அழகுல அவர் அப்படி எழுதல, தையல் சொல் கேளையல்ங்கிறத எழுதுகிறார்னு சொன்னா அவர் உணர்ந்ததை, அவர் உண்மையாக அறிந்ததை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு கோணம் பண்டிதரிடத்துல ஆழமாக இருக்கிறது. அப்புறம் ஒரு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தன்மை, அது வந்து ஒரு பிராமண எதிர்ப்புனா நீங்க பெரியாரை காட்டிலும் அந்த இதுல ரொம்ப ஆழமாக செயல்பட்டவர் என்று பண்டிதரை சொல்லலாம். ஒரு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கருத்தியல்களை முன்வைக்கக்கூடிய ஒரு தன்மை, அது பண்டிதருடைய ஒரு தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல அவற்றை செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இதே மாதிரி நான் இன்னொரு இடம், மணிமேகலை எழுதிய கட்டுரை நினைக்கிறது, இல்ல 2 இடம், இப்போ புஷ்கரணி துர்கா எழுதிய அந்த கட்டுரையில அவங்க அயோத்திதாசர் ஒரு மேற்கோள் காட்டுறாங்க. நான் அதை மூல நூல்ல தேடி எடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால இதுல இருந்தே நான் அதை படிக்கிறேன். கள்ளுக்கடைகளும் கடவுள் கடைகளும் வேறு வேறு இல்லை, இரண்டும் ஒரே வேலையைத்தான் செய்கின்றன என்கிறார் பண்டிதர். அதாவது குடித்து குடித்து கடனாளியாகி இருந்தாலும்
கள்ளுக்கடை அவனை ஈர்த்து மேலும் மேலும் கடனாளியாக்குகிறது. இதனால் அவன் வாழ்க்கை அழிகிறது. அதுபோல கோயில்களும் செயல்படுகின்றன. கைம்பண்ணாக இருக்கும் ஒருத்திக்கு சமூகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இதனால் அவள் மனநிம்மதி இழக்கிறாள். கோயிலுக்கு வந்தால் சமூக இடர்பாட்டிலிருந்து விடுதலையாகி வீடு பேறு அடையலாம் என்று சொல்லி அவளிடம் உள்ள சொத்துக்களை கோயிலின் பெயரால் கடவுளின் பெயரால் ஏமாற்றுகின்றனர். கள்ளுக்கடைக்கு போகும் குடிகாரனை போலவே கோயிலுக்கு போவோர்களும் ஏமாற்றப்படுகின்றனர். இதனால் கள்ளுக்கடையில் இருக்கும் பணமும் கோயில்களில் இருக்கும் சொத்தும் ஒன்று என்கிறார் பண்டிதர். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. தேவதாசி மூமெண்ட் எல்லாம் வராதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கோட்டு இது. தேவதாசி மூமெண்ட் தொடங்கிறதுக்கு ஒரு 10-15 வருஷம் முன்பே பண்டிதர் வந்து இதை பற்றி இப்படி யோசித்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய ஒரு கூறு. அதே போல மணிமேகலையுடைய ஒரு கட்டுரையில இது பார்த்துங்க, இது இந்த நூல்ல வெளிப்படையாக சொல்வதானால் வைதிக சமயங்கள் மீதான வெறுப்போ அதிருப்தியோ அல்லது நம்பிக்கையின்மையோதான் அவைதீக சமயங்களை தூக்கி பிடிக்கும் உந்துதலையும் மனநிலையையும் கொடுக்கிறது என்று சொல்லலாம் அப்படின்னு மணிமேகலை எழுதுறாங்க. வலதுசாரியெல்லாம் இல்லை, சரிங்களா? மணிமேகலை எழுதுறாங்க. இப்போ இது ஒரு முக்கியமான அம்சம். இந்த நூலில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களில் இது ஒரு முக்கியமான அம்சம். முடிந்த வரைக்கும் உண்மையை நேர்மையை எவ்வளவு தூரத்துக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சொல்லி பார்க்கறது. அதாவது மிகப்பெரிய இயக்கங்கள் பலவும் மனித சமூகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய பல இயக்கங்களும் ஒரு சமூக சூழல் இருக்கிறது, அதை மாற்றுவதற்காக சில நேரங்களில் அவங்க சில கொள்கைகள் கோட்பாடுகளை கட்டுகிற போது கொஞ்சம் மிகையாகவும் கொஞ்சம் செயற்கையாகவும் கொஞ்சம் பொய்யாகவும் கூட சில முழக்கங்களை அவர்கள் எழுப்புவார்கள். ஆனால் எழுப்புகிறவர்களுக்கு தெரியும் இது ஒரு நோக்கத்துக்காக எழுக்கப்படுகிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்தவுடன் இதை கைவிட்டு விடுவோம் என்கிற நோக்கத்தோடு அவங்க எழுப்புவாங்க. ஆனா மூமெண்ட்ஸ்ல என்ன நடக்கும்னா, சில 10 ஆண்டுகள் கழித்து இது இந்த முழக்கம் இப்படி எழுப்பப்பட்டது என்பதையே மறந்துவிட்டு அதுதான் உண்மை என்ற ஒரு இடத்திற்கு மனித மனம் வந்து சென்று சேர்ந்து விடுகிறது. இந்த இடத்தை தான் பண்டிதர் வந்து அப்படி இல்லை என்று மறுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி மறுக்கிற போது அவர் மட்டும் தனி ஆளா நிற்கிறார், வேற அந்த பக்கமே யாரும் இல்லை. அல்லது அவரை சார்ந்து நிற்கிறவர்கள் கூட ஏதோ நம்மாலு அதுக்காக போய் எங்க நிற்போம் என்பது போல் நிற்கிறார்களே தவிர அந்த கருத்தினுடைய உறுதியை அவர் எவ்வளவு தூரம் தாங்கி இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே போய் நிற்கிறார்களா என்று நம்ம சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது. இந்த இடத்தை வந்து பண்டிதர் திரும்ப திரும்ப தன்னுடைய மொழிக்குள்ள கொண்டு வருகிறார். அதனாலதான் நான் திரும்பி திரும்பி அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ இதே மாதிரி சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் எழுதுற கட்டுரையிலுமே இப்ப பாத்தீங்கன்னா, கீதா மேடம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இப்போ ஔவைய வந்து ஒரு பெண் துறவியாக்க வேண்டிய அவசியம் என்ன, அதையுமே நம்ம வந்து கேட்போம். இப்போ வரலாற்றுல இவ்வளவு காலகட்டங்கள் ஔவை இவ்வளவுலாம் வந்து கடந்து வந்த பிறகும் கூட அவரு மிக ஆழமான கட்டுரை எழுதியிருக்காரு, அப்படியே திருப்பி விட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்வோம். அவருடைய நுண்மையோ மேதமையோ பற்றி இங்க கேள்வி இல்லை. ஆனா அதனுடைய சாரம் என்னவாக எஞ்சுகிறது என்பதுதான் இப்ப கேள்வி. இப்ப இடைக்கால அவையினுடைய பாதிப்பு சங்ககால அவையில இருக்குது, பிற்கால அவையில இருக்குது என்று சொல்லப்படுவதன் மூலமாக மறுபடியும் வந்து ஒரு சமண பௌத்தம் சார்ந்த ஒரு பெண் துறவியாக அவ்வையை இப்போ மணிமேகலை துறவு ஏற்கிறாள்னா வேற வழி இல்லாம ஏற்கிறாள். அதுக்கு சாத்தனார்கிட்டே எத்தனையோ தடயங்கள் வந்து இருக்குது. அவர் வந்து இந்த காவிரி புகும்பட்டின நகரமே கடல் கொண்டு விடக்கூடாதா என்று ஒரு இடத்துல எழுதுறார், அங்கேயே எழுதுறார். ஏன்னா மணிமேகலையினுடைய கதை முழுக்க பாத்தீங்கன்னா 27 பெண்கள், ஒரு பெண்ணுக்கு கூட நிம்மதியான வாழ்க்கை இல்லை. மணிமேகலையில வருகிற 27 பெண்களுக்கும் ஒரு துக்கத்தினுடைய ஒரு கொடுமையைத்தான் அவங்க வந்து பாக்குறாங்க. அப்போ பெண்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திய இந்த பூம்புகார் பட்டினம் ஒழிந்து போனால் என்ன என்கிற ஒரு இடம் வருகிறது. அப்படி ஒரு இடத்துலதான் தற்கொலை செய்து கொள்வதற்கு பதிலாக மணிமேகலை பௌத்த துறவியாகிறாள் என்று ஒரு இடத்தையும் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த துறவின் மேல ஸ்டாலினுக்கு இருக்கிற ஒரு ஏதோ ஒரு பிடிப்பு திரும்பி வந்து அவ்வையை வந்து ஒரு பெண் துறவியாக பார்ப்பதில் போய் முடிகிறது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதாவது ஔவை
துறவியாக வாழ்ந்தாள் என்பதற்கு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா, ஏதாவது ஒரு சான்று இருக்குதா, இல்ல மக்கள் வழக்காறுகள்ல ஏதாவது இருக்குதா? அப்படின்னா நீங்க வந்து வைதீக புனைவுகள்ல இருந்துதான் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியிருக்கு. முருகன் சுட்ட படமா சுடாத படமா அல்லது போனா இந்த மாதிரி, இப்போ ஓடி இழைத்த ஒரு நாயினுடைய நாக்கு போல் இருக்கிறது அந்த நடந்து நடந்து அழுத்த பாணியின் பாதங்கள் என்று எழுதிய ஒரு பெண் வந்து எப்படி அவ துறவரத்துக்கு வந்து ஏற்க முடியும்? நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ இசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 700 மில்லியன் ஆண்களையும் 700 மில்லியன் மக்கள்ங்கிறான். இன்னைக்கு ஒரு 350-370 மில்லியன் ஆண்கள் இருப்பாங்கன்னா அவ்வளவு பேரையும் கொண்டாந்து நிறுத்திட்டு எதிர ஒரு சின்ன பெண் நின்று கொண்டு அந்த கேள்வியை கேட்பதா நீங்க பார்க்கணும். காடு மேடு மலை பனிப்பிரதேசம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா தமிழ்நாடு எதுவா வேணா இருக்கட்டும், எங்கேயாவது பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பாதுகாப்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நிலம் இருக்கிறதா என்று ஒரு பெண் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கிறாள்னா அவளை போய் மறுபடியும் துறவி மறுபடியும் அந்த இடங்களுக்கு உள்ள கொண்டு போய் சேர்க்கிற. இப்போ அயோத்திதாசர் இடத்துல இன்னொரு கூறு என்னன்னா அவரு சமணத்தையும் பௌத்தத்தையும் ஒன்னாவே பார்க்கிற ஒரு அம்சம், அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குரிய ஒரு இடம் அவரிடத்துல இருப்பது. இப்போ மயிலசீனி வெங்கடசாமிய திரும்பி 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 படிச்சா எனக்கு ஒரு 2 கருத்து தான், அதாவது சமணம் தான் சைவம் பௌத்தம் தான் வைணவம் வேற எதுவுமே இல்லை. மயிலசீனியுடைய சாரத்தை அப்படி சுருக்கிக் கொள்வது சரின்னு சொன்னா அப்படி வந்து சுருக்கி கொண்டு விடலாம். சமணம் தான் சைவம் பௌத்தம் தான் வைணவம் என்ற ஒரு இடத்திற்கு நாம வந்து சென்று சேர்கிறோம். அதை மாதிரிதான் அயோத்திதாசரும் நானே பெருமாள் முருகனும் நானும் அதை கார்ல வரும்போது ஒரு விவாதத்தை வச்சு பார்த்தோம். ஆமா ஆமா, ஏன்னா இந்த சமணம் பௌத்தம் இல்ல இல்ல அவரு இதுக்கு எதிராக தான் பேசுவார். நீங்க சமணம் பௌத்தம் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்குறதுக்கு கூட இப்போ என்ன நான் பிரச்சனை, ஒரு 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன இருக்கு? சமணம் பௌத்தத்தை ரெண்டையும் வந்து பிரிச்சு வைக்க பாக்குறதுனால அந்த பார்வை அது எதிரிக்கு சாதகமா போய் முடியும். அது எதுக்காக அப்படி ஒரு பார்வையை செய்யணும், எதுக்காக ஒரு பிரிவினையை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருவேளை பௌத்தர் அயோத்திதாசர் அது ரெண்டையும் இணைத்துக் கொண்டாரோ என்று ஒரு வருகிறது. ஆனா அவர் அடிப்படையில் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா சின்ன சின்ன வேறுபாடுகளை தவிர ஜைனர் என்பதே வந்து புத்தருக்கு உள்ள பல பெயர்கள்ல ஒன்றாக இருந்திருக்கிறது. சமணர்களுக்கும் சமணருடைய வாழ்க்கை முறைக்கும் பௌத்தருடைய வாழ்க்கை முறைக்கும் இருக்கிற வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி ஒற்றுமை கூறுகள் அங்க அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிறதையும் வரலாற்றுல ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்போ மேடம் கூட சொன்னாங்க இல்லையா, பௌத்தத்துக்கும் வைணவத்துக்கும் இருக்கிற தொடர்புகள் வந்து ஒரு வரலாற்று காலகட்டத்துல தாண்டி வருகிற போது ரெண்டும் கிட்டத்தட்ட இணைந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு இது கூட வருது. இப்ப பௌத்தம் வந்து இந்திய மண்ணில் இல்லை அப்படின்னு சொன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது, அது வேறு பெயர்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அது எங்கேயும் போயிடல, அது கொல்லப்படலை அழிக்கப்படலை, அது வேறு பெயர்ல அதை ஏமாற்றி திருப்பி வந்து மக்களிடத்திலேயே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் அது பொருள்படுகிறது. அப்படி சமணத்தையும் பௌத்தத்தையும் அவர் ஒன்றுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்குள்ளும் அயோத்திதாசர் செல்கிறார் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நான் இந்த நேரத்தை வந்து உங்க நேரத்தை அதிகமாக எடுத்துக்க விரும்பல. இன்னொரு முறை ஏதாவது வாய்ப்பு ஸ்டாலின் ஏற்படுத்துகிற போது சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பிணச்சடங்கு பத்தி அயோத்திதாசர் எழுதியிருக்கிறத எல்லாருமே வந்து படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அம்சத்துல வந்து அவர் வந்து அந்த பிணச்சடங்குகளை அந்த விளக்கக்கூடிய முறையில அவர் ஏன் பௌத்தத்தை வந்து சார்ந்து நிற்கிறார் என்பதற்கான ஒரு வலிமையான சான்றுகளும் கிடைப்பதாக நான் பார்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி அவர் எழுதுறார், பிரேதத்தை எடுத்து சென்று தகனம் செய்வதே பூர்வ வழக்கமாயிருந்தது அப்படின்னு அவர் எழுதுறார். இப்போ இந்த மாதிரி ஒரு வரிய திரிக்கிறவராக ஒருவர் இருந்தால் அவர் ஏன் எழுத வேண்டும் என்கிற கேள்வியை மட்டும் உங்கள் முன் வைத்து நான் விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.